நடிகர் ரஜினிகாந்த் ரசிகர்கள் மீது நல்ல மதிப்பையும் பாசத்தையும் கொண்டவர் என்பது அனைவருக்குமே தெரியும். இதை உலகுக்கு காட்டும் விதமாக நடைபெற்ற சம்பவம் ஒன்று ரஜினி ரசிகர்களை மட்டுமின்றி அனைத்து தரப்பினரையும் நெகிழ்ச்சியடைய செய்துள்ளது. முரளி எனும் ரஜினி ரசிகர் ஒருவர் தனது ட்விட்டர் பக்கத்தில் ஒரு புகைப்படத்தை வெளியிட்டிருந்தார். அதில் உயிருக்கு போராடிய நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதை அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் அதில், தலைவா, இது என் இறுதி ஆசை. அடுத்த ஆண்டு, அதாவது 2021 நடைபெறவுள்ள தேர்தலில் வெற்றி பெற்று தமிழக மக்களுக்கு மிகச்சிறந்த தலைவனாகவும் தந்தை மற்றும் ஆன்மீக குருவாகவும் வீரநடை போட்டு அடித்தட்டு கிராம மக்களின் தனிநபர் வருமானம் 25,000 என்ற நிலை உருவாக்கி கொடு. உன்னை அரியணையில் ஏற்ற பாடுபடாமல் போகிறேனே என்ற ஒரே வருத்தம் என்று வேதனை மிகுந்த வரிகளை அவர் பதிவு செய்திருக்கிறார். இது ரஜினிகாந்தின் கண்களில் படவே ரசிகரின் உடல்நலத்துக்காக பிரார்த்திப்பதாகவும் உடல் நலமடைந்த உடனே தனது இல்லத்துக்கு வந்து சந்திக்கும்படியும் கூறியிருக்கிறார். முரளி, நான் ரஜினிகாந்த் பேசுறேன். உனக்கு ஒன்றும் ஆகாது கண்ணா, தைரியமா இருக்க. நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன், சீக்கிரம் குணமடைஞ்சு நீங்க வீட்டுக்கு வந்துடுவீங்க. நீங்கள் குணமடைஞ்சு வந்த பிறகு ப்ளீஸ் நீங்கள் வீட்டு குடும்பத்தோடு வாங்க, நான் உங்களை பார்க்குறேன். தைரியமாக இருங்க, நான் ஆண்டவரை வேண்டிக்கிறேன். தைரியமாக இருக்கேண்ணா, தைரியமாக இருங்க, வாழ்க.